Welcome to Annam Kai Vannam. Inaki nei sagam soya beans potu seiya poren. Vaanga paakala. நெய் சாதம் செய்கிறதுக்கு காப்பிடி வழக்கெலாம் ஒரு வழக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சாதாரணமாக சாதம் வைக்கிற அரிசி தான். சோயா பீன்ஸ் 100 கிராம், பட்டை, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய் பால் 5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெய் நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். குக்கரை வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு, தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மல்லி இலை, புதினா இலை, ரொம்ப இலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பால் சூடானதும் அரிசியை கலந்து போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம். நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச சோயா பீன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். மல்லி இலை, புதினா இலை, ரொம்ப இலை சேர்த்துக்கலாம். சோயா பீன்ஸ் சாதத்தோடு சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விடுதலாம். சாதம் கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறுனதும் அது நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.